Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. In the video la namma veetla iruka porutkala vache maambala ice cream eppadi seiradun paapom. Adupla oru pan la 1/2 liter paal oothikiren. Veetla denamum enna paal vaangringalo adhe paala neenga use panikalam. First oru 2 tablespoon mattum paala vande na thaniya oru cup la eduthu vechikiren. Paal sooda agaradhukku munnadiye neenga எடுத்து வச்சிருங்க 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாலை இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ பால் நல்லா காயட்டும் இப்போ இந்த கப்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பால் இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு mix பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி வெச்சுโกங்க இது மாதிரி இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுப்ப சிம்ல வெச்சிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்லயே இப்போ நம்ம சக்கரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து மாம்பழம் சேர்க்க போறோம் மாம்பழத்திலயும் இனிப்பு இருக்கும் அதனால சக்கரையோட அளவு 3 டேபிள் ஸ்பூன் போதுமானது இப்போ இத நல்லா mix பண்ணி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா அடுப்ப சிம்லயே வச்சிட்டு நம்ம கரைச்சு வச்ச கார்ன்ஃப்ளார் பால் ஆட் பண்ணிக்கலாம் அத ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா உடனே mix பண்ணிரணும் இல்லனா கட்டிப்பட்டுறோம் இப்போ 2 நிமிஷம் சிம்லயே வச்சிருந்தீங்க அப்படினா நல்லா அந்த மாதிரி பால் திக்காக ஆரம்பிக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்துரும் ஒரு 2 3 நிமிஷத்திலே நமக்கு இது மாதிரி ஆயிரும் பால் இந்த மாதிரி வந்ததோ நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பால் வந்து நல்லா ஆற வச்சிருவோம் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நல்லா திக்கா வரும் பாருங்க இப்போ பாருங்க பால் நல்லா ஆறிருச்சு நல்ல திக்கா இருக்கு பால் இந்த மாதிரி வரணும் நமக்கு அப்பதான் நமக்கு க்ரீமியா இருக்கும் ஐஸ்கிரீம் மீடியம் சைஸ் மாம்பழத்துல ஒரு மாம்பழம் எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத நான் மிக்ஸி ஜார்ல போட்டுக்குவோம் போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குவோம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலை சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இன்னொரு தடவை அரைச்சு எடுத்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா கலர் ரொம்ப லைட்டா இருக்கனால நான் ஃபுட் கலர் yellow கலர்ல ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு அரைச்சுக்கிறேன் கலர் வேண்டானா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி இருக்கணும் ஐஸ்கிரீமுக்கு இப்போ இத வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்ல இது மாதிரி ட்ரேலயோ நீங்க நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீமை ஊத்திடுவோம் இப்போ இது மேல வந்து ஏர்டைட் கண்டெய்னரா இருந்தா அதுக்குன்னு மூடி டைட்டா இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஓபன் ட்ரேயை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிரணும் அப்பதான் ஃப்ரீசர்ல வைக்கும்போது தண்ணி உள்ள விழுகாம இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதை நல்லா டைட்டா மூடி வச்சிட்டோம் இப்போ நான் இதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் வச்சிடணும் 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருவோம் இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிருச்சு இதை எடுத்து பார்ப்போம் பாருங்க ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரு கரண்டியை எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி எடுங்க அவ்வளோதான் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி வீட்டில் இருக்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மேங்கோ சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஹோம் டு ஹோட்டல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை